projectile motion topic நம்ம பார்க்கிறோம் so projectile motionல போறதுக்கு முன்னாடி first projectileனா என்னன்னு தெரியணும் projectileனா any object which projected by some means and continues to move due to its own mass னு சொல்றது இப்ப actually ஒரு சின்ன particle எடுத்துக்கிட்டோம்னா just throw பண்ணுறோம் அப்ப ஒரு action play ஆகி அந்த பார்ட்டிகிளோட வெயிட்டுக்கு ஏத்தாக்குல என்ன ஆகும்னா இட் வில் கம் டவுன் டு இட்ஸ் ஹாரிசாண்டல் பொசிஷன் அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா ப்ரொஜெக்டைல்னு சொல்றது ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே கிளியர் பார்ட் தெரியும் இதுல இருந்து ஒரு இங்கிருந்து ஒரு ஆப்ஜெக்ட் த்ரோ பண்றேன்னு நினைச்சுக்கோயே அது அப்படியே போய் கீழே ஏதோ ஒரு ஹாரிசாண்டல் லெவல்ல டச் ஆகுறது இது அந்த பார்ட்டிகிள் கீழே ஒரு ஹாரிசாண்டல் லெவல் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன் so next part so projectile motion without a propulsion without a propulsion na artha na enna na endha oru force apply pannama enna action nadakkudhu so appadina oru moonu examples kuduthirpen paathena first example la without motion kaiyila paathena verum ஒரு போல வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறது சோ நீ சும்மா இங்க இருந்து ஃபோர்ஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ணேனா என்ன ஆகும்னா அந்த பால் பாஸ்கெட் பால் இந்த மாதிரி த்ரோ பால்ல எல்லாம் பாத்துறோம் அந்த பால் இன்னொரு ஆள் கையில போய் ரீச் ஆகும்போது பாத்தீனா ஒரு பாரபோலிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் வரும் அத தான் இங்க என்ன சொல்வோம்னா ப்ரொஜெக்டைல்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஸ்கேட்டிங் இருக்கலாம் ஸ்கேட்டிங் பண்ணும்போது இது வந்து ஸ்கேட்டிங்ல ஹை லெவல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா ஐஸ்ல எல்லாம் ஸ்கேட் பண்ணும்போது நம்மளோட பொசிஷன் வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் அந்த காலோட ஃபோர்ஸ் கொடுக்கறது பொறுத்து தான் அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்ம ஹைக்கா ரைஸ் பண்ணி திருப்பி அதே பொசிஷன்ல கீழே இப்படி போய் இப்படி கீழே இறங்கும் அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அதே மாதிரி இந்த பால் ஹிட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஹிட் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் தட் வில் பி ஆல்சோ இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இதுதான் தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் வித்தவுட் ப்ரொபல்ஷன் என்னன்னா இப்படி ஃபோர்ஸ் எதுவும் புஷிங் ஃபார்வர்ட் இல்லாம இருக்கிறது சரியா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன படிச்சிட்டோம்னா ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்டைல்னா ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இப்படி த்ரோ பண்றோம் அப்ப பார்த்தேன்னா மேல இருக்கிறதுக்கும் கீழே இருக்க ஒரு ஹாரிசாண்டல் சர்ஃபேஸும் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ த ஆங்கிள் த டைரக்ஷன் இன் விச் த பார்ட்டிகல் இஸ் இனிஷியலி ப்ரொஜெக்டட் மேக்ஸ் வித் ஹாரிசாண்டல் பிளேன் ஹாரிசாண்டல் பிளேன் சொன்ன பார்த்தியா கீழே டைரக்ஷன் வந்து எந்த சைடு ஒரு சைடு இங்க இருந்து பார்ட்டிகல் இனிஷியேட் பண்ணேன்னா இந்த சைடு தான் த்ரோ ஆகும் ஸோ அதான் மெயினா அந்த இடத்துல வந்து that direction சொல்லி கொடுத்துருக்கு so this we will call it as a angle of projection apply பண்றவ ஒரு force apply பண்ற பாத்தியா அதான் என்ன சொல்லுவோம்னா velocity okay ah this is nothing but the velocity of projection next definite trajectory இப்ப பார்த்தேனா அந்த பார்ட்டிகல் என்ன மாதிரி ஆச்சு ஒரு throw ball throw பண்ணும்போது இப்படி போய் ஒரு structure இந்த மாதிரி தான் கிடைச்சது the path which describes the particles is called as a trajectory range na enna solvomna endha position la vande nama particle project pannirukoma adu endha edathla horizontal plane la once again reach agudho adu rendukku ulla projected ana point ku and the horizontal plane once again meet a irukla adu rendukku ulla distance da enna solvomna range ipa paathena oru chinna tube அந்த டியூப்ல இருந்து வாட்டர் பீஸ் பண்றாங்க எப்படி முனி பாயிண்ட்ல இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு வாட்டர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வெளியே வரும் அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ப்ரொஜெக்டைல் ஃபார்ம்ல தான் நம்மளுக்கு இங்க இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஹைட்ட தான் என்ன சொல்வோம்னா மேக்சிமம் ஹைட் அந்த ஹையஸ்ட் ஹைட் ரீச் ஆயிருக்கும்ல அந்த ஸ்ட்ரக்சர் அததான் என்ன சொல்வோம்னா மேக்சிமம் ஹைட் இந்த இடத்துல தான் அந்த வாட்டர் வந்து பியர்ஸ் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அப்ளை பண்ற விதம் வந்து வெலாசிட்டி சோ இங்க இருந்து எண்டிங் பாயிண்ட் முடியுது பாத்தீங்களா அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஹாரிசாண்டல் ரேஞ்ச் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா இங்க இருந்து இங்க முடிகிறதுக்குள்ள டைம் டியூரேஷன்ஸ் தான் சொல்றது சோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் தி இன்டர்வல் தட் லாப்சஸ் ஃப்ரம் தி இன்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டில் தி இன்ஸ்டன்ட் வென் தி பார்ட்டிகல் அகைன் மீட்ஸ் தி ஹாரிசாண்டல் பிளேன் நான் சொன்னேன் பாத்தியா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசி இடத்துல
The particle throw பண்ணி இங்க முடியும் பாத்தியா அந்த முடிஞ்ச இடத்துக்கு இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் டைம் டியூரேஷன்ஸ் இருக்கும் தெரியுமா அத தான் என்ன சொல்வோம்னா டைம் ஆஃப் ஃளைட் ஆக்சுவலா இதுதான் ஏபி ஒரு சாதாரண பாரபோலிக் பிக்சர்ல ஏபி ரேஞ்ச் டிஃபைன் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் ஹைட் இருக்கிற பாயிண்ட் சி இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம்னா ஸ்மால் ஹெச் இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி என்னதான் ஆக்ட் ஆகும்னா ஸ்மால் யூ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஒரு பாரபோலிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும் ஓகேயா ப்ரொஜெக்டைல் மோஷன் மேக்ஸிமம் ஹைட் அதோட டிஸ்டன்ஸ் பாரபோலா ஓபன் டவுன்வர்ட்ஸ் கீழே நோக்கி தானே இருக்குது சோ பாரபோலிக் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கு விச் இஸ் ஓபன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்குது இப்ப பார்த்தேன்னா இந்த இடத்து இப்ப பார்த்தேன்னா இந்த இடத்துல தான் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி மேக் ஆயிருப்போம் இதுக்கும் இதுக்குள்ளதான் என்ன சொல்லியிருப்போம்னா ஆங்கிள்னு சொல்லியிருப்போம் இப்ப பார்த்தேன்னா நம்ம 2D ஸ்பேசஸ்ல தான் ஹாரிசோண்டல் பிளேன் எடுத்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு டைமென்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ ப்ரொஜெக்டைல்ஸ் இன் 2 டைமென்ஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாரபோலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகுது இது ஒவ்வொரு இடத்துல ஆக்சுவலா இந்த இடத்துல நம்மள ஆங்கிள் என்னதான் இருக்கும்னா ஆல்ஃபான்னு சொல்லி மேக் ஆயிருக்கும் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கரஸ்பாண்டிங் டு த ஹாரிசோண்டல் பிளேன் ஆஸ் வெல் அஸ் டு த வெர்டிகல் பார்ட் ஒவ்வொரு இடத்துலையும் ஹாரிசோண்டல் எக்ஸ் ஆக்சிஸ்க்குள்ளது ஒய் ஆக்சிஸ்க்குள்ளது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துல என்னதுன்னா ப்ரொஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கு ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஹாரிசோண்டல் காம்பனன்ட் ஆஸ் வெல் அஸ் த வெர்டிகல் காம்பனன்ட் இது வந்து நம்ம பேசிக்கா வெர்டிகல் மோஷன்ல ஃபிசிக்ஸ்ல படிச்சிருப்போம் வெர்டிகல் மோஷன்ல ஒரு மூணு லாஸ் இருக்கு ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆக்சிலரேஷன் ஸோ அந்த த்ரீ லாஸ் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி யூனா இனிஷியல் வெலாசிட்டி பீனா ஃபைனல் வெலாசிட்டி ஆரம்பிக்கிற இடத்துல தான் யூவை வந்து இனிஷியல் வெலாசிட்டி முடிகிற இடத்துல என்ன சொல்லுவோம்னா ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஏ வந்து ஆக்சிலரேஷன் டி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் டூரேஷன் டி இங்கே யூ ஸ்குவாட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுறது தான் யூ வி ஸ்குவாட் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்குவாட் பிளஸ் டூ ஏ எஸ்ன்னு சொல்றது ஸோ ஹியர் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்குவாட் நம்ம அந்த ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷனை அப்படியே இங்கே ப்ரொஜெக்டைல யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லி ஒரு ரெண்டு லாஸ் இருக்கு அந்த ரெண்டு லாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஹாரிசோண்டல் காம்பனன்ட்ல என்னென்ன ஆக்ட் ஆகும் வெர்டிகல் காம்பனன்ட்ல என்னென்ன ஆக்ட் ஆகும் ஸோ ஹாரிசோண்டல் காம்பனன்ட்ல வெலாசிட்டி காம்பனன்ட் என்னன்னா ஆரம்பிச்ச இடத்துல என்ன ஆயிரும்னா கீழே எக்ஸ் ஆக்சிஸே டச் ஆயிரும் அப்ப என்ன ஆகும்னா அதோட வெலாசிட்டியோட வேல்யூ என்னதான் ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும் ஜீரோ இஸ் அ கான்ஸ்டன்ட் சொல்லுவீங்க நாம இருக்கா ஸோ அதனாலதான் இதுல கொஞ்சம் நவர் சேஞ்சஸ் விச் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் ஹாரிசோண்டல் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் த ஃபைனல் ஹாரிசோண்டல் வெலாசிட்டி லாஸ்ட் கீழே எக்ஸ் ஆக்சிஸே டச் ஆகுறதுனால அதனோட மதிப்பு என்னதான் ஆயிரும்னா ஜீரோவா ஆயிரும் ஹாரிசோண்டல் ஆக்ட் ஆகுறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்காது சரியா த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதே மாதிரி வெர்டிகல் வெலாசிட்டி ரெண்டு வெலாசிட்டி பார்க்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைரக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல மேல நோக்கி கர்வ் போகும் அப்படிதானே அப்ப வெலாசிட்டி குறையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் கீழே நோக்கி டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல தான் ஆக்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ரீஜன்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் ரீஜன்ல வெலாசிட்டி கீழே நோக்கி ஆக்ட் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா மேல நோக்கி ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைரக்ஷன்ஸும் சேஞ்ச் ஆயிருப்பாரு இந்த இடத்துல அப்சைட் டவுன் ஆயிருதா ஸோ இங்க இருக்கிற ஒய் ஆக்சிஸ் இங்க என்னதா ஆயிருது கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆயிரும் அதனாலதான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன எடுத்துக்கிடுறோம்னா மைனஸ் ஜின்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம் அந்த இதுதான் விச் ஹவ் நோ அப்வர்ட் ட்ராஜெக்டரினா அப்வர்ட் போர்ஷன் தட் இஸ் பாத் எக்ஸிஸ்ட் ஆகல அதனால இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்றது So V naught is equal to Vx is equal to constant. இப்ப பார்த்தேன்னா
S is equal to ut plus half at squared and chulli displacement kulla formula vandu or moonu last la or last nama padichirukomla andha lala ipo na enna cheyvena horizontal ivlo nara horizontal component vertical velocity mattum dhaan paathom with respect to time durations edhuvume cheyyala appo the horizontal component with respect to the time duration t nu irundhuchna x equal to ut adhe maari y is equal to y is equal to and downward directions la gravitational force act agudhu pathiya adanal y is equal to half gt squared ut plus half gt squared nu artham na inda at squared ku badhil da gt in represent panirken appo enga y is equal to ut plus half gt squared the half gt na downward direction la irukanaala minus t idhula adoda vertical velocity oda value venada aguna zero y so second idla components over edliyum component magnitude directions components la horizontal la irukradhula rendu enada da irukuna constant ah da irukum inga pathena vertical velocity inda side mele nokki pogum adutha edathila keela nokki varum so one increases alladhe enada aguna decreases aagum so direction um enna agudhuna mele up direction la podu inda side la directions enada irukna keela x axis y axis appdi change aayir so adha da inga enna solikiren vertically launched project ah ipa angle irukla ipo inga projection la vandu alpha nu nam angle made aagra maari irukanaala x is equal to u cos alpha adhe maari y is equal to u sin alpha idhe edhu with respect to the time duration t nu irundhuchna u cos alpha into t idhu vandu u sin alpha into t andha maari irukum ah ipa paathina with respect to time duration eludhi nammalku formulas ellame ipa finalized aayichu horizontal component nu irundhuchna adu zero vertical component ah irundhuchna x is equal to ut y is equal to that is ut minus half gt squared gravitational force keela nokki irukranaala a ku badhil inga enna senjiruvomna minus gt nu inda vx is nothing but u cos alpha na idu substitute pannena adu dhaan irukum direct ah substitute pannama irukku projectiles with respect to time durations definitions structure ஒரு பாரபோலா அப்படினு சொல்லணும் சோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது horizontal velocity with respect to the time duration x is equal to u cos alpha into t அதே மாதிரி with respect to the time duration t for y க்கு உள்ள that is component na y is equal to u sin alpha minus half gt square in the first equation la irundhu nam enna solrana equate pannamna t is equal to x by u cos alpha nu theriyumla ipa adha rendu in the equation la vandu substitute pannomna idhula substitution process ux in the sin alpha t ku badhil x irukranaala x by u cos alpha plus sorry minus half gx squared by 2u squared cos alpha na id parabolic formula maadi irukranaala g by something into x squared ipa paathina parabola oda equation kadachaachu x squared is equal to we can say x squared times some value is equal to y minus x tan alpha appadina parabola oda structure kadachaachu parabola le x squared equal to 4ax nu or parabola paathirukom badhiya and the structure nama projectile oda half regions kaamichiru இப்ப பாத்தீனா இது மேல एक्चुअली நம்ம பாரபோலால இப்படி காமிப்போம் சோ இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் வச்சுக்கோ s is equal to u plus at v squared is equal to u squared plus 2as s equal to ut plus half at squared இப்ப இத வச்சு ஒரு நாலு பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் ஹைட் டைம் டியூரேஷன்ஸ் அப்புறம் டைம் ஆஃப் லைட் அதுக்கு அப்புறம் ஹாரிசோண்டல் ரேஞ்ச் சோ ஒவ்வொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்போம் greatest height second equation पातोना वरका v squared is equal to u squared plus 2as नुन पातोना वरका s acceleration minus g s ना इंगे अंदर height h maximum position reach आयर कदे so h
v squared is equal to u squared. Final velocity oda value enada aichu namalukku it reaches the ground. So adoda value enada aayirna 0 y. So 0 is equal to ut. Appa u sin alpha the whole squared nu kadaikum. Appa u squared sin squared alpha minus 2g h equal to 0. Adha equate pannamna nama h equal to u squared sin squared alpha by 2g. So idu greatest height irukku theriyuma bike riding race la first ipdi edha horizontal la vandutirukom திடீர்னு தான் ஹைக்கா வாங்க பார்த்திருக்கியா பைக் ரேஸ்ல அப்ப ஷார்ப் பொசிஷன் பீக்கா போய் ரீச் ஆகும் பார்த்தியா அங்க இருந்து ஹாரிசான்டல் பொசிஷன் இருக்கு பார்த்தியா அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் இது கீழே கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்டுக்கு ரீச் பண்ற ஹையஸ்ட் பார்ட் அதுக்குள்ள எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேனா இப்ப அடுத்தது பார்த்தேன்னா டைம் டேக்கன் டு ரீச் த கிரேட்டஸ்ட் height. So இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v is equal to u plus at னு ஒரு ஃபார்முலா பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா v is equal to அப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்னதா ஆயிரும்னா 0 ஆயிரும் டைம் டியூரேஷன் என்னதா ஆயிரும்னா நமக்கு u sin alpha into g minus gt gt னு இருக்கும்போது equal to 0 ஆ இருந்தா minus gt இங்க போகும்போது plus gt ஆயிரும் so capital t is equal to u sin alpha by g அந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் வெர்டிகல் மோஷன்ல இருக்க மூணு ஈக்குவேஷன்ஸ் தான் இங்க ஃபுல்லா யூஸ் பண்றது அதே மாதிரி டைம் ஆஃப் ஃளைட் இருக்குல டைம் ஆஃப் ஃளைட்னா செகண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குதுல s is equal to ut plus half at squared னு இருக்கு பாத்தியா இங்க அக்ஸலரேஷனுக்கு பதிலா என்ன ஆயிரும்னா minus g ஆயிரும் so we will be getting minus half gt squared னு இருக்கு இங்க முத வேரியபிள் என்ன இருக்கும்னா u sin alpha into t இருக்கும் so which is equal to 0 ரெண்டுலயும் t காமனா எடுத்து செஞ்சோம்னா we will be getting t is equal to 2 u sin alpha by g the next one is horizontal range horizontal range னா ஃபார்முலால ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருப்போம்னா x is equal to u into t But by using the angle of projection alpha eduthomna we'll be getting x is equal to u sin alpha into t t oda value substitute pannomna namalukku r is equal to 2 u squared sin alpha cos alpha by g kadachirum thank you